வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சிங்கள பேரினவாத சக்திகளினால் இந்திய பிரதமருக்கு கடிதம். பயங்கரவாதத்தை குறித்து கருத்து தெரிவித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பேச்சாளர் ரவீனா ஷம்தாசானி. தமிழ் மக்கள் மத்தியில் தனிநாடு தமிழீழம் என்ற நினைப்பு விலகாமல் இருப்பதற்கு சிங்கள பெரும்பான்மை கட்சிகள் தான் காரணம். இலங்கையின் இறுதி யுத்த பாணியில் காசா யுத்தம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று சீனாவுக்கு பயணமாகும் நிலையில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு பேச்சு தளத்தில் ஒரு முக்கிய சாதகத்தன்மைக்குரிய அறிகுறிகளை சீனா வெளிப்படுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் இலங்கையில் ஏற்பட்ட மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை அடுத்து இலங்கைக்குரிய கடன் மறுசீரமைப்பு பேச்சுக்களில் இந்தியா, ஜப்பான், பாரிஸ் கிளப் ஆகியன ஈடுபட்டிருந்த போதிலும் சீனா இந்த அணியில் இணையாமல் பின்வாங்கிய நிலையில் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் சீன பயணத்துடன் சீனா இந்த சாதக நிலையை வெளிப்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையாக கொண்டு சீனா இலங்கைக்கு வழங்கிய கடன் தொகையில் ஒரு மறுசீரமைப்பை செய்யும் வகையில் இலங்கை அதிகாரிகளுடன் ஒரு ஆரம்ப உடன்பாடு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை நிதியமைச்சகம் சீனாவுடனான இந்த ஒப்பந்தம் அனைத்துலக நாணய நிதி நிர்வாகக் குழுவின் ஒப்புதலை பெற்றவுடன் நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட தவணை நிதி கிடைக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதிய நிதியத்தின் மூத்த அதிகாரியான பீட்டர் ப்ரூயர் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான புதிய கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் குறித்து இதுவரை தமது அமைப்புக்கு அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்தன் கருணாகரம் இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காணாவிடின் இலங்கை எதிர்காலத்திலே பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றது என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி தமிழ் மக்கள் மத்தியில் தனிநாடு தமிழீழம் என்ற நினைப்பு விலகாமல் இருப்பதற்கு சிங்கள பெரும்பான்மை கட்சிகள் தான் காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர நேற்றைய தினம் இலங்கையிலே தமிழீழ விடுதலை புலிகள் அழிந்தாலும் அவர்களின் தமிழீழ கனவு அழியவில்லை என்று எங்களது ஆயுத போராட்டம் 2009 மௌனிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு முன் தமிழீழம்தான் தமிழர்களின் ஒரே இலக்கு என்று பயணித்து கொண்டிருந்த நிலைமை தற்போது இன்னும் பலமடையக்கூடிய விதத்திலேயே மக்களின் மனநிலை இருக்கின்றது எனவும் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்த அரசு தமிழர்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் அவர்களின் அபிலாசைகள் நிறைவேறும் அளவிற்கு 13வது திருத்தச் சட்டத்திற்கு மேலாக பிளஸ் நடைமுறைப்படுத்தி தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்போம் என்று சர்வதேசத்திற்கு கூறியது என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 20ஆம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிங்கள பேரினவாத சக்திகளினால் திட்டமிட்டு இந்திய பிரதமருக்கு கூட்டாக கடிதம் அனுப்ப தமிழ் தேசிய கட்சிகள் உடன்படும் நில ஆக்கிரமிப்புகள், குடியேற்றங்கள் ஆகியவற்றிற்கு எதிராக பொது முடக்க போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தமிழ் கட்சிகள் தெரிவித்துள்ளன. அத்துடன் இலங்கை நிதித்துறை மீதான அழுத்தங்களுக்கு எதிராகவும் இடம்பெறும் இந்த பொது முடக்க போராட்டத்திற்கான செயற்பாட்டு வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியுள்ளார். தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் இடம்பெற்ற கூட்டத்தின் பின்பு அவர் இதனை தெரிவித்திருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் இல்லத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள பொது முடக்க போராட்டத்திற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை ஆலோசிக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவர் சித்தாந்தன், EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா, செயலாளர் சிவாஜிலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தனது கரிசனையை இலங்கை அரசாங்கத்தின் 2 உத்தேச கட்ட வரைவுகள் தொடர்பிலும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டம் ஆகிய உத்தேச சட்ட வரைவுகள் குறித்தும் கரிசனையை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பேச்சாளர் ரவீனா ஷம்தாசானி பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிதமிஞ்சிய அதிகாரத்தை வழங்கும் வகையிலானது எனவும் மனித உரிமைகளை வரையறுக்கும் வகையிலானது எனவும் சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு உட்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளது.
இச்சட்டத்தின் மூலம் அமைதியாக ஒன்று கூடுதல் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு இடையூறுகள் ஏற்படக்கூடும் என அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவில் பயங்கரவாதம் என்ற பதம் விரிவாக வரவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் பல்வேறு தரப்பினரையும் நிறுத்தி விசாரணை நடத்தி கைது செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு கிடைக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இணைய பாதுகாப்பு சட்ட வரைவின் உள்ளடக்கமானது கருத்து சுதந்திரத்தினை பாதிக்கும் வகையிலானது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். காசாவில் தற்போது நடக்கும் சம்பவங்கள் இலங்கையில் நடந்த இறுதி யுத்தத்தின் ஆரம்ப நாட்களை நினைவுபடுத்துவதாக கூறியுள்ளார் ஆய்வாளரும் எழுத்தாளருமான மார்க் சோல்டர். இலங்கையின் சமாதான முயற்சிகளில் நோர்வேயின் பங்களிப்பு என்ற நூலை எழுதியவர் மார்க் சோல்டர். இலங்கையில் தமிழரின பிரச்சினைக்கு மற்றும் ஈழப்போருடன் வெவ்வேறு காலப்பகுதியில் தொடர்பு பட்டவர். இலங்கையின் இறுதி யுத்தத்தின் ஆரம்ப நாட்களை நினைவு கூர்ந்த அவர், அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்த பொதுமக்கள் இலங்கை அரசாங்கம் அறிவித்த உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அதனால் ஏற்பட்ட பிரதான விளைவு தலைகீழான பலனையே கொடுத்தது. தொடர்ச்சியான விமான தாக்குதல்கள் மற்றும் ஆட்லரி தரை தாக்குதல்கள் காரணமாக பொதுமக்களின் உயிரிழப்புகள் பல மடங்காக அதிகரித்தன. விடுதலை புலிகள் தமது ஆயுதங்களை பொதுமக்கள் இருக்கும் பகுதிகளில் வைத்து இயக்கினார்கள். அந்த ஆயுதங்களை இலக்கு வைத்து இலங்கை இராணுவத்தினர் தாக்குதலை நடத்தினார்கள். அதில் ஏராளமான பொதுமக்கள் பலியானார்கள். அடுத்து வரும் நாட்களில் காசாவில் இலங்கை இறுதி யுத்தத்தில் ஏற்பட்டது போன்ற சூழ்நிலை ஏற்படாது என நம்புகின்றேன், பிரார்த்திக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் அவர்.